ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் டே வ்ளாக்ஸ். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா டே த்ரீயோட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிங்க. ப்ரஷ் வந்து மார்னிங்கும் பண்ணுங்க, ஈவினிங்கும் பண்ணுங்க. நான் வந்து ரெண்டு இதில் சொல்ல மாட்டேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரஷ் பண்ணுங்க. ஆயில் புல்லிங்கும் ரெண்டு நேரமே பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி போய் ஆயில் புல்லிங் பண்ணிட்டு தூங்குங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த டீ குடிங்க. நீங்கள் அந்த தூதுவளை அதெல்லாம் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, தூதுவளை டீ எப்படி குடிக்கிறதுன்னு. நம்ம வந்து அந்த பச்சை புடிங்கி போட்டதா அது வந்து அவ்வளோ சாறு அடங்க மாட்டேது. மேபி நீங்கள் வந்து அந்த இது தட்டுற கல் இருக்குன்னா அந்த தட்டி போட்டிங்கன்னா அந்த சாறு இறங்கும். இல்லைன்னா அந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது, தூதுவளை பொடி, துளசி பொடி அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியாகவே கிடைக்குது. ஸோ அது மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் டீ வச்சு குடிச்சிக்கலாம். உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுதான் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து துளசி பொடி, அதுக்கப்புறம் வந்து இந்த தூதுவளை பொடி அதெல்லாமே நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ நீங்கள் அது மாதிரியும் வந்து டீ வச்சு குடிச்சிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை தான் போட்டுக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, காலையில் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா அவள் எடுத்துக்கங்க. தேங்காய் பால் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கரும்பு சக்கரை போட்டு குடிங்க. அதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அவளும் தேங்காய் பால், கரும்பு சக்கரை. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சாலட் எடுத்துங்க. அது வந்து உங்களுக்கு இது பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஈவினிங் வரைக்குமே உங்களுக்கு சுத்தமாகவே பசி எடுக்காது, நடுவில் எதுவுமே சாப்பிடணுன்னே தோணாது. கொண்டக்கடலை, ஒயிட் கொண்டக்கடலையோட சாலட் எப்படி செய்யறது அப்படிங்கிறதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் செஞ்சுக்கங்க. இல்லை வந்து எப்படி செய்யறது நீங்களே சொல்லுங்கக்கா அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறப்ப கொஞ்சமாக புளிப்பு சுவை இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக வந்து எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்திங்க. எலுமிச்சம்பழத்துலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் அதையும் வந்து அதில் சேர்த்திக்கலாம். நான் வந்து முன்னாடி ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாமா அப்படின்னு. தாராளமாக எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். என்ன, நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸாக சாப்பிட்றப்போ ஒயிட் சுகர் வந்து சேர்த்தக்கூடாது, அவ்வளோதான். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம சவுச்சவ் எடுத்துங்க. அந்த சாலட் மாதிரியோ இல்லை வந்து லைட்டாக வதக்கி விட்டு அந்த மாதிரி வந்து ஈவினிங் வந்து சவுச்சவ் எடுத்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து சவுச்சவ் எடுத்தால் தான் சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு தைராய்டு குறைஞ்சி வரும். அதுக்கப்புறம் இது மூணும் சொல்லியாச்சு. எக்ஸ்ட்ரா விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சது, இந்த மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிட்றப்போ வடக்கை பார்த்து உட்காந்து எப்பவுமே நார்மலாகவே சாப்பாடு வந்து வடக்கை பார்த்து உட்காந்து சாப்பிடாதீங்க. இது வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மோஸ்ட்டாக வந்து கிழக்க பார்த்து உட்காந்து சாப்பிடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தலைக்கு குளிக்கிறீங்க. லேடிஸ் வந்து வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிக்கிறப்ப நல்லெண்ணெய் தேய்ச்சி, உடம்புல நல்லெண்ணெய் தேய்ச்சி முடிஞ்சால் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளேயாவது கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணி நீல அன்னைக்கு மட்டும் குளிச்சுக்குங்க. நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ வந்து நல்லெண்ணில குளிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தொண்டைக்கட்டை வந்து நான் வந்து வீட்டில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கர்ச்சீஃபை வந்து தண்ணியில் நினச்சி நார்மல் வாட்டரில் தண்ணியில் நினச்சி கழுத்து கட்டி இப்படி சுற்றி கட்டிங்க. ஏன்னா இந்த நேர் வந்து கூலிங்காகவே இருக்கணும்னு தென்றல் சார் சொல்லியிருந்தாரு. நான் வந்து பெரிய துண்டுலையே தண்ணியில் நினச்சி, ஏன்னா நம்ம அடிக்கடி இப்போ கர்ச்சீஃப்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஸோ நான் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால நான் வந்து துண்டில் அப்படியே தண்ணி நடுவில் வந்து துண்டில் தண்ணி நினச்சி இப்படி எடுத்து போட்டுக்குவேன். டெய்லியும் இந்த சால் போடுற மாதிரி இப்படி போட்டுக்குவேன். அது மாதிரி வேணா வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த துண்டில் தண்ணியை நினச்சி சென்ட்ரல் தையை ஃபுல்லாக நினைக்க வேண்டாம். சென்ட்ரல் தண்ணியை நினச்சிங்கன்னா இந்த சால் போடுற மாதிரி எடுத்து கழுத்தை சுற்றி போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ போடுங்க. இப்போ வேற கூலிங் சீசன் ஆயிடுச்சு, மோஸ்ட்டாக ஒரு ஆஃப் அன் அவர் அது மாதிரி போட்டுட்டு இது பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஃப்ரூட்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்துக்கங்க. டெய்லியுமே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கல, ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே எடுத்துக்கிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் கரும்பு ஜூஸ் கிடைச்சா குடிங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்க. அது போக வேறு ஃப்ரூட்ஸும் உங்கள்கிட்ட ஆப்பிள் சாப்பிட்லாம், நீங்கள் வந்து வேறு என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்டிக் சோடாவெல்லாம் வந்து நம்மளோட சோப்பில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்சால் மட்டும் இல்லைனால அதெல்லாம் பயன்படுத்த முடியாது, சோப்பு தான் பயன்படுத்த முடியல, பயன்படுத்திங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்சால் கடலை மாவு இருக்கும்ல அது போட்டு குளிங்க. இப்போல்லாம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சோப்பெல்லாம் இருக்குதுல்ல அது போட்டு குளிங்க. நானே வந்து தேங்காய் எண்ணெய் சோப் வாங்கிட்டு வந்தால் யூஸ் பண்ணேன், பட் எனக்கு அது அவ்வளோ செட் ஆகலை அப்படிங்கிறனால நான் மோஸ்ட்டாக வந்து கடலை மாவே போட்டு குளிச்சுக்குவோம். கடலை மாவும் பாசிப்பருமண்ண மாவும் மிக்ஸ் பண்ணி லேடிஸாக இருந்தால் அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்திக்கலாம். ஸோ இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம குளிச்சுக்கலாம். ஸோ முடிஞ்சால் அது மாதிரி வந்து மோஸ்ட்டாக வந்து இயற்கை வாழ்வியல் முறையில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் முடிஞ்சால் பண்ணிக்கலாம். என்னால் முடியாது அப்படின்னா விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து நேரமே நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நைட் வந்து நல்லா தூங்கி எழுந்து அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்துருச்சுக்கோங்க. அவ்வளோதான் டே த்ரீ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். மீண்டும் டே ஃபோர் வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.